நாளை சொல்லியிருப்பானே. ஃப்ரெண்டு சார், போலீஸ்லாம் என்கவுண்டர் பண்ண போறேன்னு பேசிட்டு இருந்தேன். சின்ன வயசுலேருந்து நாங்கள் ஒன்றா கிரிக்கெட் விளாண்ட பசங்க. மனசே கேட்கல சார், அதான் ஹெல்ப் பண்ணேன். அவன் தங்கச்சியை ரேப் பண்ணி கொலை பண்ணியிருந்தா அப்போவும் அவனை போட்டிருப்பியா சார்? சார், கேரளா போகிறேன்னு சொன்னான் சார். அவன் கால் பண்ணானா? நான் உங்ககிட்ட வந்து சொல்கிறேன் சார். அவனை அனுப்புங்க சார். குப்பத்தாளுங்க சார், நம்ப முடியாது. நம்ம கஸ்டடியில் இருந்தால் சேஃபாக இருக்கும் சார். ஓ, அப்போ மாடியில் இருக்கணும்னு நம்பலாமா? அவன் குணாவை தப்பிக்க விட்டுருக்கான்னு சொன்னால் படத்துக்காக இல்லை, நட்புக்காக. வந்தவர் செயல் போதும், அவன் யாரும் சொல்ல. சொல்லு அன்பு. நான் சார்கிட்ட பேசணும். நான் இங்கே தான் இருக்கேன், சொல்லு. சார், குணாக்கு ரெண்டு க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் சார், எப்பயுமே ஒன்றா தான் சார் இருப்பானுங்க. நாலு நாளாக அவனுங்க ஏரியில் ஆளையே காணும் சார். திடீர்னு சைஸ் கால் பண்ணி குணா அம்மா தங்கச்சி எங்கே இருக்காங்க உனக்கு தெரியுமான்னு கேட்டான் சார். நான் குணா பார்த்தீங்கன்னு கேட்டேன், டப்புன்னு ஃபோனை கட் பண்ணிட்டான் சார். நான் பார்த்து நோட் பண்ணிக்கிறேன், சொல்லு சார். ஒரு நிமிஷம் சார். 7346 4747 சார். சார், அவன் உன் ஃப்ரெண்டாக இருந்தா இந்த மாதிரி போட்டு கொடுப்பியா சார்? இது போட்டு கொடுக்குறதில்ல அன்பு, என் பையனாக இருந்தாலும் நானும் இதான் பண்ணுவேன், இதான் பண்ணணும். சரி சார், உடனே இந்த நம்பர் லொக்கேஷனை ட்ரேஸ் பண்ணுங்க. ஆல்ரெடி ஆளுங்க வராங்க, மாட்டிக்காத. மேடம், இந்த பேட்டரி தூக்குறதுக்கு ஒருத்தம் பிறந்தா வரணும். ஆக்சுவலாக மேடம், ரெண்டு பேர் ரொம்ப நாள் முன்னாடியே பிறந்துட்டாங்க, எனக்கு தான் தெரியாமல் போச்சு. பேட்டரி மேடம், அசுமா மாட்டிக்கிட்டேன். இன்னும் கல்யாணம் கூட ஆகல மேடம், பார்த்து செய்யுங்க மேடம். ప్రాణాలతో కప్పెట్టేట్రా. மர்டர் கேஸ், 16 அட்டெம்ப்ட் மர்டர் கேஸ். எத்தனை தடவை போலீஸ் கஷ்டப்பட்டு உன்னை பிடிச்சி உள்ளே போட்டாலும் அதிகாரத்தில் இருக்கிறவங்க காலை பிடிச்சி வெளியே வந்துடுவேன். இனிமே உன்னை விடவே கூடாது. குறி வச்சா ஏற விழணும்.